இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் ரோமர் 13:3. உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். யாருக்கு தான் புகழ்ச்சி பிடிக்காது? எல்லாருக்கும் புகழ்ச்சி பிடிக்கும். என்னை பாராட்டலாம் செய்யாதீங்க என்று சிலர் சொன்னாலும் மனசுல யாராவது தன்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்ற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ புகழ்ச்சியா இருப்பப்பா, உனக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில புகழ்ச்சியாக இருப்பதற்கு, மேன்மைப்படுத்தப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதே வசனம் சொல்கிறது, நாம் நன்மை செய்ய வேண்டும். நீங்க நன்மை செய்யுங்கள், அதனால உங்களுக்கு புகழ்ச்சி உண்டு. பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 4:4 நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்ற வார்த்தையை வாசித்திருப்போம். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், புகழ்ச்சியாக்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் நன்மை செய்ய ஆயத்தப்படுங்கள். ஆண்டவருடைய உயர்வும் பலனும் கூடவே இருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாள் இருப்பதாக. காட் பிளஸ் யூ.